ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாரல் மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வால்யூம் 2 புக்ல இருக்கக்கூடிய 8.1 எக்ஸசைஸ். அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி 4 ப்ராப்ளம்ஸ், எனக்கு இந்த 4 ப்ராப்ளம்ஸ் வேணும், எனக்கு இதோட PDF லிங்க் வேணும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வேணும், எல்லாமே உங்களுக்கு மேலே அந்த ஐ பட்டனே கொடுக்குறேன். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நான் கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்றேன், உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ப்ராப்ளம். ஸோ 5th ப்ராப்ளம் க்வெஸ்சன் என்னன்னு உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன். ப்ரூவ் தட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் பேரலல் டு த தேர்ட் சைட் ஹூஸ் லென்த் இஸ் ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட். இது பார்த்தா கொஞ்சம் தேர்ட்ஸ் தியரம் மாதிரியே இருக்கும், BPT மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ லைன் செக்மெண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், அதுக்கு ரெண்டு பக்கத்துல வந்து நம்ம மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அந்த மிட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இது வந்து அந்த ட்ரையாங்கிளோட மூணாவது சைடுக்கு பேரலா இருக்கும் பொழுது இந்த அளவு வந்து இதோட வந்து ஹாஃப், அதாவது இந்த BCங்கிறது DEயோட ஹாஃபா இருக்கும். எது சின்னதா இருக்கோ அது ஒரு பங்கு வச்சுக்கோங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பங்கு அப்படி வச்சுக்கலாம். இல்ல அப்படிங்கும்போது DE = 1/2 BC, இது ஒரு பங்கு அப்படிங்கும்போது இது அரை பங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று மொத்தத்தில் டபுள் மடங்காக மாறுது, அவ்வளோதான். நீங்கள் DE வந்து ஒரு பங்குன்னு வச்சுட்டீங்கன்னா BC ரெண்டு பங்குன்னு வைப்பாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DE ஒரு பங்குன்னு வாங்கும்போது உங்களுக்கு BCயோட வேல்யூ கனெக்ட் பண்ணும்போது 2DE அப்படின்னு வரும், கரெக்டாக? ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்காங்க, இல்லை DE = 1/2 BC, ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ DE = 1/2 BC அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல் இது வந்து பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கேலார்ல வந்து இந்த இதில் நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே உங்களை நான் சொல்லியிருப்பேன், சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்க்கு மேல ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் ஆஃப் த வெக்டர்ல டெஃபினிஷன் நம்பர் 8.13 உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஸோ ஒரு லைன் பேரலா இருந்தா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதாவது ரெண்டு லைன் வந்து பேரலா இருக்கும் போது அந்த பேரலுக்கான கண்டிஷன் வெக்டர் என்னன்னா A⃗ = λ×B⃗ அப்படிங்கிற இந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு இதை நம்ம மாத்தி கொண்டு வரப்போறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம மேக் பண்ணியாச்சு. இந்த ட்ரையாங்கிளில் வந்து டிங்கிற ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன், ஏபி அப்படிங்கிற சைடுக்கு இந்த பக்கம் ஈங்கிற மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மிட் பாயிண்ட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெக்டரையும் நம்ம ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே டி இருக்குன்னா A⃗ A⃗ B⃗ B⃗ C⃗ C⃗ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டி வெக்டர் என்னவா மாறும்னா, நமக்கு A⃗ + B⃗ / 2 மாறும் இந்த டி வெக்டர். அப்போ ஓடி அப்படிங்கிற பொசிஷன் வெக்டர் நம்ம வந்து இப்படி எழுதுவோமா, OD⃗ = A⃗ + B⃗ / 2. ஏன்னா இந்த ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணும். இதுக்கு வந்து எங்க க்ளூ இருக்குன்னு சொன்னா, உங்க டெக்ஸ்ட் புக்ல 8.2 தியரம் கீழே நோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நோட் 8.1 அப்படின்னு இருக்கும். அந்த நோட்ல வந்து கொடுத்துருப்பேன், எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 1 இருக்கும் பொழுது, M = 1, N = 1 இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா. அதுக்கு தான் நான் ஷார்ட்டா என்னன்னு சொல்லி சொன்னா, மிட் பாயிண்ட் அப்படின்னாவே அது எதோட மிட் பாயிண்ட் பாருங்க, அதை ரெண்டி ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணினா உங்களுக்கு அதோட வெக்டர் ஃபார்ம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சோ அதே மாதிரி ஈக்கு பாத்தீங்கன்னா, ஈக்கு என்ன இருக்கு, இங்க A⃗ C⃗. அப்ப நம்ம என்னவோ A⃗ + C⃗ / 2 போட்டு DE வந்து எழுதுவோம். அப்ப A⃗ங்கிறது A⃗ இது A⃗ ஜெனரலா சொல்லக்கூடாது, OA⃗ன்னு சொல்லுவோம். இப்போ OA⃗ A⃗ OB⃗ B⃗ OC⃗ C⃗ OD⃗ A⃗ + B⃗ / 2 OE⃗ A⃗ + C⃗ / 2 finished. இப்போ இந்த லைன் செக்மெண்ட்ல நம்ம மிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வேல்யூ கொடுத்தாச்சு. இப்ப எதுக்கு அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்ப இந்த DEயோட லென்த் வந்து 1/2 BC இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க நம்ம கண்டுபிடிச்சோம்ல DEலாம், அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பாருங்க, லெட் OA⃗ங்கிறது A⃗ B⃗ வேணா இந்த பக்கம் இன்னொரு டைம் டயக்ராம் கூட போட்டு காமிக்கிறேன். இது வந்து A⃗ இது வந்து B⃗ இது வந்து C⃗ ஸோ இதோட மிட் பாயிண்ட் D அப்படிங்கும்போது இதோட வேல்யூ என்ன வரும், A⃗ + B⃗ / 2 இதோட மிட் பாயிண்ட் E அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும், A⃗ + C⃗ / 2 C இங்க தானே இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ABR இருக்கும்போது நம்ம அந்த ஈக்குவேஷன் எல்லாம், அதே மாதிரி E வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ACR இருக்கும்போது அந்த வேல்யூ. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும், DE⃗ங்கிறது தேர்ட் சைடு ஹூஸ் லென்த் இஸ் ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு. அப்ப தேர்ட் சைடு என்ன, இந்த இது எடுத்தாச்சு, இந்த செகண்ட் எடுத்தாச்சு, தேர்ட் சைடுங்கிறது BC, இதோட ஹாஃப் லென்த்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு DE⃗ சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ டி வெக்டர்னாவே நம்ம வந்து எப்போவுமே நம்ம முன்னாடியே வந்து ஜென்ரல் பாயிண்ட்ல முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இருக்கும்போது கொஸ்டின் வெக்டர்ல மேக் பண்ணும். அப்போ வந்து ஓஇ வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போ ஓஇ வெக்டார் நமக்கு தெரியும், ஓடி வெக்டார் நமக்கு தெரியும். ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண என்ன வரும், ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் டிவைடட் பை டூ மைனஸ் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ அப்படி நமக்கு வரும். ஸோ டிவைடில் டூ ரெண்டு காமனாக இருக்கனால காமனாக எடுத்துட்டு அதை அப்படியே ஒரே சென்டென்ஸாக எழுதும்போது எனக்கு மைனஸ் ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாறும். அதை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க. அப்போது ஏ வெக்டாருங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு தான் நமக்கு டி வெக்டராக கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதில் போய் அப்ளை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னது, டி வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிசி வெக்டர். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் அப்ளை பண்ணலாம். இப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை டூ பிசி வெக்டர் ஃபார்ம் கொண்டு வரனால ஃபர்ஸ்ட் நான் டி வெக்டர் மட்டும் எடுத்து நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சி ஓஇ மைனஸ் ஓடி அப்படின்னு போட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெறும் வெக்டர் எடுக்காமல் இந்த ஒன் பை டூ அப்படிங்கிற டிவைடட் பை டூங்கிறத நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ ஒன் பை டூ வெளியே வந்துருச்சு. இதை வேணா இங்க வேணா எழுதி காமிக்கிறேன், ஒன் பை டூ இன்டூ சி வெக்டார் மைனஸ் பி வெக்டர். நம்ம காமனா பொசிஷன் வெக்டரா மாற்றும் போது முன்னாடி ஓ போட்டுக்கோம் இல்லையா, அப்போ ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். இந்த இடத்துல எப்படி நம்ம டி வெக்டரா இருந்தா ஓஇ மைனஸ் ஓடின்னு எழுதுறோமோ இது அப்படியே உல்ட்டு ஆப்போசிட். இது இந்த பக்கம் வந்தோம்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டரா வரும், செகண்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டரா வரும், செகண்டா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப நமக்கு என்னவா மாறிடுது, பிசி வெக்டரா மாறிடுது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய கண்டிஷன் இதுதான், மாறியாயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஒரு 8.13 டெஃபினேஷன் சொன்னாலே, அதை கண்டிஷன் ஃபார் பேரலல் அப்படிங்கும்போது ஏ வெக்டார் இக்குவல் டு லாம்டா பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார் இக்குவல் டு லாம்டா பி வெக்டார் பை டெஃபினேஷன் அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் சரி, அந்த டெஃபினேஷன் ஒரு வார்த்தை இந்த மாதிரி எழுதிட்டாலும் சரி, திஸ் இக்குவல் டு லாம்டாவோட வேல்யூ 1/2 இருக்கும். ஸோ கண்டிப்பாக டி வெக்டார் இஸ் பேரலல் டு பிசி வெக்டார். மொத வந்து அந்த லென்த் ஈக்குவல் சொல்லி சொன்னதுக்கப்புறம் இது பேரலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட உங்களுக்கு 5th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. 6th பார்க்கலாமா? இப்போ 6th, ப்ரூவ் தட் த லைன் செக்மெண்ட்ஸ் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் அ பேரலோகிராம். ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு குவாட்ரிலேட்டர்னா நான்கு பக்கம், அதுக்கு எதுக்கும் கிடையாது. ஸோ இதில் வந்து இதோட மிட் பாயிண்ட், இந்த சைடுக்கு ஒரு மிட் பாயிண்ட், இந்த சைடுக்கு ஒரு மிட் பாயிண்ட், இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குவாட்ரிலேட்டரில் அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேரலோகிராம் ஃபார்ம் ஆகும். ஸோ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம் அ பேரலோகிராம் அப்படிங்கறது நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் பை வெக்டர்ல. எஸ், ஸோ பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் இல்லையா, மொதல் ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு பேரலோகிராம் எடுத்துட்டாங்க, இல்லை பிக்யூஆர்எஸ் அப்படின்னு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஏக்கு ஏ வெக்டர், பிக்கு பி வெக்டர், சிக்கு சி வெக்டர், டிக்கு டி வெக்டர். ஸோ அதை நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்ட்டு, ஸோ ஏபிசிடி இஸ் பி அ குவாட்ரிலேட்டரல், லெட் குவாட்ரிலேட்டரல் எழுதிட்டு அதுல லெட் பி கியூ ஆர் எஸ் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபி பிசி சிடி அண்ட் டிஏ. அதே எழுதியாச்சு. இப்ப என்ன ப்ரூவ் பண்ணும், இந்த பி கியூ ஆர் எஸ் ஒரு பேரலோகிராம். ஸோ பேரலோகிராம் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாவும் இருக்கும். ஸோ அப்போ இங்கேயே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அந்த பேரலல் டெஃபினேஷன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த பேரலல் டெஃபினேஷனையும் கொண்டு வரணும், அண்ட் இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். ஸோ ரெண்டு பாயிண்ட் இதுக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அடுத்தது பேரலல் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு ஒவ்வொன்றும் பொசிஷன் வெக்டராக எடுத்துக்கிறேன். ஸோ ஏங்கிறது ஓஏ வெக்டார் இக்கோல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் இக்கோல் டு பி வெக்டார், ஓசி வெக்டார் இக்கோல் டு சி வெக்டார், ஓடி வெக்டார் இக்கோல் டு டி வெக்டார். இப்போ அதுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு நமக்கு தேவை இல்லையா, அது தான் நம்மள ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து ஓபி வெக்டர் நடத்துல என்ன வரும், இந்த ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணி டூவால டிவைட் பண்ணும், ரைட். ஸோ அப்போ பி வெக்டார்ங்கிறது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைடட் பை டூ. இப்போ அடுத்தது கியூ வெக்டார் அப்படிங்கிற நம்ம என்ன எழுதுவோம், பி வெக்டரையும் சி வெக்டரையும் ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ பி பிளஸ் சி டிவைடட் பை டூ. ஸோ இப்போ நமக்கு ஆர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சி வெக்டார் பிளஸ் டி வெக்டார் டிவைடட் பை டூ. எஸ் வேணும் அப்படின்னா ஏ வெக்டார் பிளஸ் டி வெக்டார் டிவைடட் பை டூ. ஓகேவா, இது அப்படியே நான் என்ன பண்ணிருக்கேன், கீழே இப்படி வரிசையில் இருக்கேன் பாருங்க, ஓபி ஓக்யூ ஓஆர் ஓஎஸ். ஃபைன், இப்போ எனக்கு 8 வெக்டரும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடு எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணதுன்னா என்ன பண்ணனா, இந்த பிக்யூ அப்படிங்கிற இந்த சைடு பேரலோகிராமோட பிக்யூ சைடையும் இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய
எஸ் ஆர் அப்படிங்கிற இந்த ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல் அப்படின்னு முதல் ப்ரூஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அது பேரலல் ப்ரூஃப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு, கியூங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப பி கியூ அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், நம்ம எப்பவுமே ஓ கியூ மைனஸ் ஓபி, மறக்காம வெக்டர் போடுங்க. ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி கியூ வெக்டர் ஈக்குவல் டு ஓ கியூ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். இப்போ ஓ கியூ வெக்டாருக்கு நமக்கு வேல்யூ தெரியும், ஓபி வெக்டாருக்கு வேல்யூ தெரியும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்ப அதே மாதிரிதான் எஸ்ஆர் அதுக்கும் நம்ம எப்படி எழுதலாம், ஓஆர் வெக்டர் மைனஸ் ஓஎஸ் வெக்டர் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூ. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா அது கண்டிப்பா பேரலோகிராம்ல இருக்கக்கூடிய ஈக்குவல் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரூஃப் பண்ணதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் வி கேன் ப்ரூவ் இட். ஸோ கீழே வாங்க, நான் சொன்ன மாதிரியே பாருங்க, பி கியூ ஈக்குவல் டு ஓபி மைனஸ் சாரி ஓ கியூ மைனஸ் ஓபி. அப்போ ஓ கியூட வேல்யூ பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ போட்டாச்சு. அடுத்தது ஓபியோட வேல்யூ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டிவைட் பை டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ வேணாலும் இந்த இடத்துல நான் டைம் அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். So, B plus C divided by 2 minus A plus B divided by 2. So, 2, 2 common இருக்குனால, மேல் அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒரு bracket, இது ஒரு bracket. So, B plus C, இந்த minus உள்ள multiply போகும்போது, minus A minus B. அப்போ நமக்கு B-யும் B-யும் cancel ஆயிடுச்சு, C vector minus A vector divided by 2 மட்டும் கிடைக்குது. இதுதான் வந்து PQ vector. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய SR, இது இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சா, இப்போ SR-க்கும் அதே வேல்யூ கண்டுபிடிச்சா, நம்மளோட ப்ரூஃப் ஓவர். ரைட், ப்ரூஃப் ஓவர் மீன்ஸ் அது ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எஸ்ஆருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க பாருங்க, எஸ்ஆர் எப்படி எழுதுவோம்னு சொல்லி சொன்னேன், ஓஆர் மைனஸ் ஓஎஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஓஆருக்கு என்னது, சி பிளஸ் டி டிவைட் பை டூ. ஓஎஸ்க்கு என்னது நம்ம எழுதிக்கலாமா, சி பிளஸ் டி டிவைட் பை டூ மைனஸ் ஓஎஸ்க்கு என்ன, ஏ பிளஸ் டி டிவைட் பை டூ. ஃபைன், இப்போ இது நம்ம காமனா நம்ம எல்சியம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சி பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் டி. அப்போ டியும் டியும் கேன்சல் ஆயிடுச்சு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, சி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் டிவைட் பை டூ. ஸோ பாருங்க, பி கியூவும் எஸ்ஆரும் ஈக்குவலா இருக்கா, அப்போ நம்ம பேரலோகிராம்ல ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், பேரலல். பேரலல் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பை டெஃபினேஷன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார். எஸ் வி கேன் ப்ரூவ் தட். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா PQ ஈக்குவல் டு எஸ்ஆராக இருக்கனால இதை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம், இதை வந்து பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எதுவுமே இல்லை நினைக்கூடாது, எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்னு இருக்குது அர்த்தம். ஸோ லாம்டா பி அப்படிங்கிறது பை டெஃபினேஷன் பேரலல் டெஃபினேஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்கன்னா லாம்டாவோட வேல்யூ ஒன். அப்போ பி கியூ இஸ் பேரலல் டு எஸ்ஆர், பி கியூ வெக்டர் இஸ் பேரலல் டு எஸ்ஆர் வெக்டர், அப்போ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி ஹென்ஸ் த ப்ரூஃப் போட்டுடலாம். இல்லை எனக்கு ஒரு லைன் இன்னொன்று எழுதுறேன் அப்படின்னா இதை கூட எழுதுங்க, இஃப் ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல் தென் த அதர் டூ சைட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் அண்ட் பேரலல். அப்போ பி கியூ ஆர்எஸ்ங்கிறது கண்டிப்பாக பேரலோகிராம், இதை கண்டிப்பாக எழுதுங்க, அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும் ஆன்சர். கரெக்டா, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ சிக்ஸ்த் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு, செவன்த் ஒன் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் செவன்த் ஒன் வந்தாச்சு. ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் represent a side and the diagonal of the parallelogram. Find the other sides and other angle. இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஹெக்ஸகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா பேரலோகிராம் போட போறோம். ஸோ இங்கே பாருங்க, ஏ அண்ட் பிங்கிறது ஒன்று சைடு ஒன்று டயாக்னல். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு பேரலோகிராம் சும்மா ஒரு ரஃப் ஒர்க்காக போடுறேன். ஸோ இது வந்து சைடு ஏ பின்னு வச்சுக்கலாம். இந்த சைடை நீங்கள் ஏ வெக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது பார்த்தா பிங்கிறது ஒரு டயாக்னல் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல போகக்கூடிய டயாக்னல் என்ன எடுத்துக்கணும், பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். அப்போ மீதி இருக்கக்கூடிய அதர் டயாக்னல் அண்ட் அதர் சைட், அதர் டயாக்னல்னா இந்த பிடி இந்த வேல்யூவும் அதர் சைட்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், எப்படி வந்து நமக்கு வந்து பேரலோகிராம் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியும், அதே பேரலல் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ ஆப்போசிட் சைட் ஈக்குவல் அப்படிங்கும்போது நான் இங்கே பாருங்க, இது ஏபி வெக்டார், இது ஒரு டயாக்னல் ஏபிசி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆரோ மார்க் போலனா அது வெக்டர் டயக்ராமா மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ ஏபி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார், இதை வந்து பி வெக்டார்னு எடுத்தாச்சு. இப்போ நான் ஆப்போசிட் சைட்ஸாக பேரலோகிராமில் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ இதை ஏ வெக்டார்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஏ வெக்டார் தான் கிடைக்கும். பட் இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி போய் இந்த பக்கம் உல்ட்டாவாக வரும். அப்போ நீங்கள் என்ன நினச்சோம்னா மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். சரியா, இப்போ ஏபிக்கு ஏ வெக்டார், ஏசிக்கு பி வெக்டார் அண்ட் சிடிக்கு மைனஸ் ஏ வெக்டார்னு எனக்கு மூணு வெக்டார் தெரிஞ்சிச்சு. அப்போ மீதி இது கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும் அண்ட் இன்னொரு டயக்னலான இதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு பேரலோகிராம் லா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ஆல்ரெடி நான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டயக்ராமில் நான் எடுத்துக்கக்கூடியது பாருங்கள், இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோனோ அதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
ஸோ ஏ பி சி, இது வந்து ஏ வெக்டான்னு சொல்லியாச்சு, இது வந்து பி வெக்டான்னு சொல்லியாச்சு. இந்த ஹாஃப் பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கீழே, சரியா? செப்பரேட்டா இப்போ தனியாக நம்ம எடுத்து எழுதியாச்சு. இது பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் லான்னு வச்சுக்கலாம், பேரலோகிராம் லான்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ட்ரையாங்கிள் லான்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரேஸ் பண்ணிடுங்க, ட்ரையாங்கிள் லான்னு எழுதிக்கோங்க. ஸோ பை ட்ரையாங்கிள் லா நம்ம என்ன பண்ணுவோம், ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார்ங்கும் போது அது இன்னொரு சைடோட ஆப்போசிட் வெக்டரா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ ஏபி பிளஸ் பிசின்னு எடுத்தோம்னா இன்னொன்று வந்து ஏசியா வரும், அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரையாங்குலர் லா. ஸோ ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஏசி வெக்டார். அப்போ ஏபி வெக்டார்ங்கிறது ஏ வெக்டார், பிசி வெக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது அந்த சைடு. ஏசியோட வெக்டார் பார்த்தீங்கன்னா பி வெக்டார். ஸோ இப்போ பிசி மட்டும் தான் வேணும் அப்படின்னா, இந்த பி வெக்டார் இந்த ஏ வெக்டர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு பிசி சைடு என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு பிசி மாறிடுச்சு. ஸோ அந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ இப்போ இது ஏ வெக்டார்னா இது மைனஸ் ஏ வெக்டார். அப்போ இது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னா இந்த பக்கம் என்ன வரணும், உல்டாவா வரணும், ஆப்போசிட்டா. அப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். இப்போ நமக்கு நாலு சைடுமே கிடைச்சிச்சு, அண்ட் ஒரு டயாக்னல் பின்னு தெரியும். இப்போ இன்னொரு டயாக்னல் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ பி டி அப்படிங்கிற இந்த டயாக்னல் கண்டினியூ. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த இதை விட்டுட்டு இது ஒரு என்ன சொல்றது, பிசிடி இந்த மாதிரி வச்சுக்கலாம், பிஏடின்னு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த டயாக்னல் வரக்கூடியது இப்படி வச்சுக்கலாம், பிசிடி இந்த ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிளை நான் கீழே ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து டி ஒரு டயாக்னல், இது வந்து பி. ஸோ பிசிக்கு நமக்கு வெக்டர் ஆல்ரெடி தெரியும், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இது வந்து மைனஸ் ஏ வெக்டார் நமக்கு தெரியும். இப்போ இந்த டயாக்னல் பிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் அல்ல, கரெக்டா? அப்போ இது இந்த பக்கம் போகும். ஸோ ஏசி வெக்டார்னா இது வந்து ஆப்போசிட்ல இப்படி வரும். ஸோ அதே தான் இங்கே ட்ரையாங்கிள் வெக்டார். ஸோ பிசி வெக்டார் பிளஸ் சிடி வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் எழுதுவோம். எழுதுனதுக்கப்புறம் இது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், இது மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார். அப்போ பி வெக்டார் மைனஸ் டூ ஏ வெக்டார் ஈக்குவல் டு பிடி வெக்டார். அப்போ இந்த சைடு நம்ம பி வெக்டார் மைனஸ் டூ ஏ, நமக்கு மைனஸ் ஏ மைனஸ் ஏ, பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ மைனஸ் மைனஸ் போது மைனஸ் டூ ஏ வெக்டார் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் வந்து அடுத்த டயாக்னல். அப்போ இந்த டயாக்னல் நமக்கு என்னது, பி வெக்டார் மைனஸ் டூ ஏ வெக்டார். நமக்கு இப்போ எல்லா சைட்ஸும் கிடைச்சிருச்சு, இன்னொரு டயாக்னல் கிடைச்சிருச்சு. இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு ஃபர்தரா ஒரு ஃபாலோயிங்காக எழுத போகிறோம். ஸோ அது அதர் சைட்ஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் பி மைனஸ் ஏ மைனஸ் பி, இன்னொரு டயாக்னல் வந்து பி வெக்டார் மைனஸ் டூ ஏ வெக்டார் அப்படின்னு எழுதினா நமக்கு செவன்த் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசி ப்ராப்ளம் எய்த்து ப்ராப்ளம். இதுக்கப்புறம் வரக்கூடிய மீதி நாலு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். ஸோ எய்த்து ப்ராப்ளத்தோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் பிஓ வெக்டர் பிளஸ் ஓகே வெக்டர் ஈக்குவல் டு கியூஓ வெக்டர் பிளஸ் ஓஆர் வெக்டர்னு இருக்கும் பொழுது நம்ம வந்து பிக்யூஆர் வந்து கொலினியர். கொலினியர்னா என்ன, அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. இப்போ இங்கே பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இங்கே கியூங்கிற ஒரு பாயிண்ட், கியூங்கிற பாயிண்ட் இங்க இருக்குன்னா இங்கே ஆறுங்கிற பாயிண்ட் ஒன்று. ஸோ எப்படி எழுதுவோம் நம்ம, பிக்யூ கியூஆர், கரெக்டா? இது நம்ம கியூ கியூ ஜாயின் இருக்கனால இதை பிஆர் வெக்டர்னு கூட எழுதலாம். ஸோ இது அப்படியே உல்ட்டாவா வரும் நான் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே வந்து முன்னாடிதான் வந்து ஓ இருக்கணும், அதாவது ஓங்கிறது பொசிஷன் வெக்டர்னால அது ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். இது ரெண்டு மாத்தி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வி கேன் சேஞ்ச் தட். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மைனஸ் அது வாமிட் பண்ணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எடுத்து எழுதிட்டேன், எடுத்துட்டு இந்த ஓபிங்க நான் மாத்தும் போது எனக்கு ஒரு இந்த இடத்துல மைனஸ் ஒரு மைனஸ் கிடைக்குது. ஓகியூ அந்த பக்கம் மாத்தும் போது எனக்கு ஒரு மைனஸ் கிடைக்குது. ஸோ இது அப்படியே உல்ட்டாவா எழுதுங்க, ஓகியூ மைனஸ் ஓபி ஓஆர் மைனஸ் ஓக்யூ. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இதை நம்ம மைனஸ்ல இருந்தோம்னா நம்ம எப்படி மாத்தி எழுதலாம், பிக்யூன்னு எழுதலாமா? அப்போ ஓக்யூங்க போது கியூ செகண்டா வந்துடும், பி ஃபர்ஸ்டா வந்துடும். அப்ப பிக்யூ அப்படிங்கிற வெக்டரை தான் நம்ம என்ன எழுதுவோம், ஓக்யூ மைனஸ் ஓபி எழுதுவோம். அதே மாதிரி இதை வந்து கியூஆர் அப்படிங்கிற வெக்டர் தான் நம்ம எப்படி எழுதுவோம், எப்படி எழுதுவோம், ஓக்யூ மைனஸ் ஓஆர், ஓஆர் மைனஸ் ஓக்யூ அப்படின்னு எழுதுவோம். இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம். இப்போ நான் என்ன பண்றேன், இதுலயும் பாத்தீங்கன்னா பிக்யூ வெக்டார் இந்த கியூஆர் அந்த பக்கம் எழுதுறேன். ஸோ மைனஸ் கியூஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு மாற்றும் போது எனக்கு கியூ ரெண்டு சென்டர்னால இருக்கேன், இது என்னவா மாறும், எனக்கு பிஆர் வெக்டாரா மாறும். ஸோ நான் இங்க சொன்ன பாயிண்ட் வந்துருச்சா, இப்போ பிஆர் வெக்டரா மாறும்போது எனக்கு நடுவில் கியூ இருக்கும்போது நான் இந்த மாதிரி எழுத முடியும், கரெக்டா? பிக்யூ வெக்டர் கியூஆர் வெக்டர் அப்படி எழுதும் போது நமக்கு இது காமன் பாயிண்டா இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது பிக்யூக்கும் காமன் பாயிண்ட், கியூஆருக்கும் காமன் பாயிண்டா இருக்கும் பட்சத்துல பிக்யூஆர் வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லிடலாம். ஸோ இங்க மாத்தும் போது ஒரு மைனஸ் ஒமிட் பண்றதை நிறைய பேர் மறந்துடுவீங்க, இது மறந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து போயிடும். ஸோ ஒரு கொலினியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னா ரெண்டுலையும் கண்டிப்பா ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைச்சிடும். இதோட உங்களுக்கு எய்த்து ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். வி லேர்ன் மேக்ஸ் பை டூயிங் மேக்ஸ். தேங்க்யூ.